கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு பாகிஸ்தானில் அரியரக வனப்பறவைகளை வளர்ப்பதற்கும் விற்பதற்கும் மக்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இது வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய தொழில் என்பதால் பலருக்கும் இது வருமானத்திற்கான வழியாக மாறியிருக்கிறது. இந்திய பண மதிப்பில் 6,000 ரூபாய் தொடங்கி மிகவும் அரிதான பறவைகள் 15 லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. வேலை இழந்த பல பேர் வருமானத்துக்காக பறவைகள் வளர்த்து வைக்கிற தொழில் செய்ய ஆரம்பிச்சாங்க. பல பெண்கள் அவங்களோட கணவர்களை ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றதுக்காக இந்த தொழில் ஆரம்பிச்சாங்க. 8 ஜோடி பறவைகளை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இந்த பேர்ட்ஸ்க்கு 5 அடிக்கு 2.5 அடி கூண்டு வச்சு சாப்பாடு தண்ணி சத்து மருந்து கொடுக்க ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் இருந்தா போதும். ரொம்ப கஷ்டம் இல்லை. என்கிட்ட 4 லட்சம் ரூபாய் வர பேர்ட்ஸ் இருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ற பணத்தை திருப்பி எடுக்கணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். அதை என்னால எடுக்க முடியுது. வீட்டுக்கு வருமானமும் வருது. பாகிஸ்தானில் லவ்பேர்ட்ஸ் எனப்படும் ஆப்பிரிக்க கிளிகள் மட்டுமல்ல, ஆஸ்திரேலிய கோல்டியன் பறவைகள், பஞ்சவர்ண கிளிகள் போன்ற பல அரிய வகை பறவைகளும் வளர்த்து விற்கப்படுகின்றன. ஒருவர் இந்த தொழில் செய்தால் குறைந்தது எவ்வளவு வருமானம் ஈட்டலாம்? பொதுவா பார்த்தா என்கிட்ட 7,000 ரூபாயில இருந்து 9 லட்சம் ரூபாய் வரை பறவைகள் இருக்கு. 9 லட்சம் ரூபாய் பறவை ரொம்ப சின்னது, ஆனா ஏன் இவ்வளோ வேலை? ஏன்னா அது ரொம்ப ரேரான பிரீடு. இந்த பறவைக்கு பேரு பிரான்சேலோ. இதோட கண்ணு மெரூன் கலர்ல இருக்கும். இதோட ரெக்கைகள் கொஞ்சம் கருப்பா இருக்கும். और इसके प्राइमरी फेदर ब्लैकिश है, बॉडी कलर डार्क है. बिग बर्ड्स में जो सबसे एक्सपेंसिव है यहां पे मेरे पास என்கிட்ட இருக்கிற ரொம்ப விலையுயர்ந்த பறவைகள்னு பார்த்தா பேங்கிள்ஸ், லிட்டினோ, அலெக்சாண்ட்ரைன் இதெல்லாம் தான். அலெக்சாண்ட்ரைன்ஸ் தான் இருக்கிறதுலயே விலை ஜாஸ்தி. மேல உட்கார்ந்து இருக்கிற பறவையோட விலை என்ன? அது 12 லட்சம் ரூபாய். ஒரு பறவை 12 லட்சமா? ஆமா. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு பாகிஸ்தானில் இது ஒரு முழு நேர தொழிலாக மாறி வருகிறது. உள்ளூரில் இருப்பவர்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருப்பவர்களும் இவற்றை வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். பறவைகளை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய பாகிஸ்தானின் பறவை விற்பனையாளர்கள் இந்த தொழிலை குறுந்தொழிலாக அறிவிக்க அந்நாட்டின் வர்த்தக சபையிடம் கோரிக்கை வைத்துள்ளனா்.